ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवम् उपास्मदे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परामङ्गणिडुमलिपुडैसूडयोत्तियन्नम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோங்குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி எள் முழுதும் உயர்கொண்ட வீரம் தன்னை செங்கனெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக்கானுனாளே. கம்பனுடைய கவி சக்கரவர்த்தி தந்த கம்பராமாயணத்திலே கம்பனின் காவிய நாயகன் என்ற தலைப்பிலே அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் காமவல்லி சூர்பனைக்கு காமவல்லி என்று ஒரு பெயர் உண்டு. எனவே காமவல்லி என்ற பெயரிலே அனுபவிக்க இருக்கிறோம். ராமாயண கதை தெரிந்த கதையாக பல்லாயிரம் ஆண்டுகளாக சங்ககால புலவர்கள் பாடியிருக்கிறார்கள். பல கவிஞர்கள், நாடக கவிஞர்கள், கூத்துப்பாட்டு, தெம்மாங்கு பாட்டு, இப்படி பல வடிவங்களிலே, சிற்பங்களிலே, கோயில்களிலே இராமாயணமானது பாரத நாட்டோடு பண்பாட்டிலே கலாச்சாரத்திலே ஒன்றிவிட்ட ஒரு அற்புதமான காவியம். சூர்பனகை மூக்கும் காதும் லக்ஷ்மணப்பெருமானாலே அறியப்பட்டதனாலே ரத்தம் பெருக்கிட செந்நீர் பெருகிட கண்ணீர் ஊக்கிறாள், கதறுகிறாள். கதனே, தூஷணனே, திருசரசே, ராவணனே, இப்படிதான் பங்கப்பட்டு அவமானப்பட்டு இருந்தால் அரக்கர் குலத்துக்கல்லவா அது இழுக்கு என்றெல்லாம் கதறுகிறாள். அதே நேரத்திலே அற்புதமான செய்திகள் இராமாயணத்திலே. ஒரு அறைக்கு இளம் விதவை மூக்கையும் காதையும் இழந்திருக்கிறாள். உடம்பு எரிகிறது, ஆனால் மனதானது ராமனை எண்ணும் பொழுது குளிர்கிறது. மீண்டும் ராமனை பார்க்க வருகிறாள். கம்பன் காட்டக்கூடிய சூர்பனகை அற்புதமானவள். ராமனிடத்திலே அவள் வருகிறாள். வந்தானை முகம் நோக்கி வயிறலைந்து மழை கண்ணீர் செந்தாரை குருதியோடு செருநிலத்தை சேராகி அந்தோவும் சிறுமேனிக்கு அன்பிழைத்தவன் பிழையால் எந்த யான் பட்ட படி இது கான் என்று வெளியிழந்தாள். ராமனுடைய எதிரே வந்து கீழே விழுகிறாள். என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? அந்தோ உன் திருமேனிக்கு அன்பிழைத்தவன் பிழையால் ராமா, உன்னுடைய திருமேனியிலே கொண்ட காதலுக்கு எனக்கு கிடைத்த பரிசு இதுதான். கவனிக்க வேண்டும், அற்புதமான நாடகம். கம்பன் பேசுகிறான், நீ யார் என்று கேட்கிறார். ஏற்கனவே சூர்பனகை தஞ்சையுள்ள விஞ்சு குளிர் பல்லவ மணங்க செஞ்சீவிய கஞ்சனின் சீரடியலாக இருந்தாள். மிகச்சிறந்த அழகியாக வந்தாள். தன்னை மாற்றிக்கொண்டு வந்தாள், தன்னை ஏமாற்றிக்கொண்டு வந்தாள். ஆனால் லக்ஷ்மணனாலே மூக்கறியப்பட்ட பொழுது பழைய உருவம் வந்துவிட்டது, அரைச்சி உருவம் வந்துவிட்டது, கோர உருவம் வந்துவிட்டது, விகாரமான உருவம் வந்துவிட்டது. இப்பொழுது அதே உருவத்திலே மூக்கையும் காதையும் இழந்து கண்ணீரும் கம்பளையோடு வந்ததனாலே ராமனுக்கு புரியவில்லை. அவளை நீர் யார் என்றால் சொல்லுகிறாள்.
ராவணனா விண்ணுலக முதலாக எவ்வுலகம் உடையானுக்குடன் பிறந்தேன் யான் என்ற நான் ராவணன் தந்தை என்று சொல்லுகிறாள். அதே சமயத்திலே அவள் என்ன சொல்லி அழைக்கிறாள் பாருங்களேன், கம்பனுடைய வாக்கு, விண்காம விண்பிணிக்கு மாமருந்தே நெருநலினும் வந்தில நோயானே, வந்துவிட்டு போனேன். இங்கே ஒரு அற்புதமான செய்தி இருக்கிறது. சூர்ப்பனகையும் ராமனும் பார்த்து கொண்டார்கள், ஆனால் சூர்ப்பனகையை ராமன் மறந்து விட்டான். நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஆனால் சீதையை பார்த்தான். நேயர்களை பின்னோக்கி அழைத்து செல்கிறேன். மிதிலையிலே சீதையை பார்த்த பொழுது என்ன சொல்லுகிறான் தெரியுமா? இருவரும் மாரிப்புக்கு இதயம் எய்தென்று சொல்லுகிறார். ராமனுடைய பிறன்மனை நோக்கா பேராண்மையை பார்க்கிறோம். நீ யார் என்று கேட்கிறார். பக்கத்திலே லட்சுமணனை பார்த்து முக்கியம் காவியம் இழந்திருக்கிறாளே, ஏன் என்று கேட்கிறார். அதற்கு நல்லால் மேல் பொல்லாதால் ஓட்டத்தாள், நல்லால் மேல் பொல்லாதால் ஓட்டத்தால் அறிந்தில் இவன் உடன்று எழுந்தாள் என உரைத்தான். சீதையை துன்பப்படுத்த நினைத்ததனாலே இவளை நான் துன்பப்படுத்தினேன் என்றான். அப்போ சூர்ப்பனகை பலவாறு பேசுகிறாள். ஓடிப்போ என்கிறான் ராமன் சூர்ப்பனகையை. ஆனால் சூர்பகி போகவில்லை, பேசுகிறாள். வான் காப்போர் மண் காப்போர் மானகருவாள் உலகம் தான் காப்போர், இனி தங்கள் தலை காத்து நின்று உங்கள் ஊன் காக்க உரி யார் யார் என்னை உயிர் நீர் காக்கின் யான் காப்பேன் அல்லால் ராவணனார் உளவு என்றாள். என்ன அழகான நாடகம்! தன்னுடைய மூக்கு காது அறுக்கப்பட்டு ரத்தம் கொட்டி கொண்டிருக்கிறது. ஓடிப்போ என்கிறான் ராமன். அப்பொழுது சூர்ப்பனகை பேசக்கூடிய வார்த்தையை கேளுங்கள். வான் காப்போர் மண் காப்போர் மா நகர்வாழ் உலகம் தான் காப்போர், இனி தங்கள் தலை காத்து நின்று உங்கள் உன் காத்த உரியார் யார். ராவணன் தங்கை நான், என்னை இப்படி நீங்கள் அங்கபங்கப்படுத்தி விட்டீர்கள், இனிமேல் உங்களை யாரும் காக்க முடியாது, நான் தான் காப்பாற்ற முடியும் என்று சொல்கிறேன். நான் தவிர வேறு யாரும் உண்மை காப்பாற்ற முடியாது. குலத்தாலும் நலத்தாலும் பொறித்தனவே கொணர்த்தக்க வளத்தாலும் மதியாலும் வடிவாலும் மடத்தாலும் நிலத்தாரும் விசும்பாரும் நேரிடையார் என்னை போல் சொலத்தானிங்கு உரியாரை சொல்லீரோவல்லீரே. இப்போது சூர்ப்பனகை என்ன பேசுகிறார்? ஏ ராமா, லக்ஷ்மணா, நீங்கள் இப்பொழுது என்னை தவிர வேறு யாராலும் காப்பாற்ற முடியாதவர்களாக இருக்கிறீர்கள். ஆகையினாலே ராமனிடத்திலே சூர்ப்பனகை பேசக்கூடிய அற்புதமான பல பாடல்கள் இருக்கின்றன. இவ்வளவு தன் உடம்பானது அறியப்பட்ட பொழுதும் துன்பப்படும் பொழுதும் ராமனுடைய அழகு அவளை மயக்குகிறது. இங்கதான் நாம் பார்க்கிறோம், இது ஆழ்வாரின் உணர்வு. ஆழ்வார் என்ன பேசுகிறார்? வாழாளருக்கு சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயதரினும் வித்துவ கோட்டம்மா ஆளா உனதடியே பார்ப்பனடியே நீ வாழாளருத்து சுடினும் மாளாத காதல் நோயாளம் போல் மருத்துவம் பார் மாளாத காதல் நோயாளங்கள். அந்த காலத்து வைத்தியம் வாளாலே அறுத்து சுட்டு விடுவார்கள், உடம்பிலே துறை ஓடிவிட்டார். ஆனாலும் அந்த நோயாளி
அந்த மருத்துவன் மேலே கோபம் கொள்ள மாட்டான், சினம் கொள்ள மாட்டான், பகை கொள்ள மாட்டான், காதல் கொள்வாராம். அது மாதிரி இங்கே பாருங்கள், சிவனும் மலத்திசைமுகனும் திருமாலும் தெரிகுலசத்து அவனும் அடுத்து ஒன்றாகி நின்றன உருவோனே. கவி சக்கரவர்த்தி கம்பனுடைய ராமாயணத்திலே நாம் ஆரண்ய காண்டத்திலே சூர்பனகை பகர்த்தி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மூக்கை எரிகிறது, அறியப்பட்டதனாலே காது அறியப்பட்டு எரிகிறது, உடம்பெல்லாம் அவளுக்கு ரத்தம் கொட்டுகிறது. ஆனால் ராமன் எப்படி நினைக்கிறாள் பாருங்கள், சிவனும் மலர் திசைமுகமோ திருமாலோ தெருகுடி சத்து அவனும் ஒடுத்து ஒன்றாய் நின்றன உருவோனே. இங்கே பார்க்கிறோம், எல்லா தெய்வங்களும் எம்பெருமானுடைய திருவுடம்பிலே இருக்கிறது, அவன் விஸ்வன். அப்படிப்பட்ட எல்லாரையும் ஒன்றாக இணைத்திருக்கக்கூடிய உருவத்தை உடையவனே என்று அழகாலும் வீரத்தாலும் பெருமையாலும் ஒளியாலும் சிவனையும் திருமாலையும் பிரம்மனையும் மற்றுள்ள இந்திராதி தேவர்களையும் தன்னுடைய திருமேனி நிலையை காட்டக்கூடிய அழகுடையவன் என்று ராமனை கொண்டாடுகிறாள் என்றால், மூக்கு எரிவது தெரியவில்லை, காது எரிவது தெரியவில்லை, அவளுடைய காதல் உணர்வுதான் மிகுந்து நிற்கிறது. அது மட்டும் சொல்லவில்லை, என் மூக்கை நீ ஏன் அறிந்தீர்கள் தெரியுமா? அருமையான விஷயம் பேசுகிறான் கம்பன். பொன்னுருவப்பொருகளீர் புழை காண மூக்கறிவான் பொருள் வேறுந்தோ. பொன்னுருவ பொருகளீர் புழை காண மூக்கறிவான் பொருள் வேறுந்தோ. இன்னுருவோ இது கொண்டு இங்கு இருந்தொழில் நம்பருங்கே ஏகாழப்பால் பின்னிவளை அயல் ஒருவர் பாராறிந்தே அறிந்தீர் பிறை செய்தீரோ. என் மூக்கை எழுத்து தவறல்ல, மூக்கை எழுத்து விட்டால் இவளை வேறொருவர் பார்க்க மாட்டேன் என்று நீங்கள் இப்படி செய்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். ஆகையினாலே சூர்ப்பனகை ராமன் மேல் உள்ள காதலாலே அவர்கள் மறுத்த பொழுதும் ஒருத்த பொழுதும் சூர்ப்பனுடைய விருப்பமானது மேலும் மேலும் நிறை நீர நீரவர் கேண்மை என்று சொல்வது போல வளர் திரையாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. மேலும் சொல்லுகிறாள் பாருங்கள், அற்புதமாக, மூக்கில்லாதவளோடு எப்படி வாழலாம் என்று யோசிக்கிறாயா? ராமா, நீ இழையில்லாதவளோடு அல்லவா வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? நயம் நயம், கம்பனுடைய காவிய நயம், இலக்கிய நயம். பொய்யோ எனும் இடையாளொடும் சீதையை சொல்லும் போது இடை இல்லாதவள், எனவே மருங்கில்லாதவள். இங்கே சூர்ப்பனை சொல்லுகிறாள், பெருங்குழலா உரு நகர்த்தே ஏகும் நாள் வேண்டும் உருப்பிடிப்பே நன்றேல் அருங்கலா முற்றிருந்தான் இன்னிமுமாம் இளையவன்தான் அறிந்தனாசி உருங்கிலா இவளோடும் உறைவேனோ என்பானேல் இறைவா ஒன்றும் மருங்கிலாதவளோடும் அன்றோ நீ நெடுங்காலம் வாழ்ந்தது. இடையில்லாதவளோடுதானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், மூக்கில்லாவிட்டால் என்ன குறை என்று கேட்கிறார். இப்படி சூர்ப்பனகை தன்னுடைய காமத்தை வெளிப்படுத்தி அங்கிருந்து நேரே கன்னடத்திலே செல்லுகிறாள். கரம் கேட்கிறான், ஆக்கி போக்கினவர் ஆறுகொள் நுண்மை இத்தன்மையை ஆக்கி ஆக்கி போனவர் ஆறுகொள் என்றான். அவள் மூக்கின் சோரி முழிய கொண்ட கண்ணினான். கரம் கேட்கிறான், யார் இப்படி உன்னை செய்தது?
அன்பர்களே, கம்பன் மிகச்சிறந்த கை வண்ணம் உடையவன். அவனுடைய செந்தமிழ் குடிகட்டி பறக்கிறது. சூர்பனகை மூக்கை இழந்திருக்கிறாள், காதை இழந்திருக்கிறாள். தன் மேனியிலே ராமனுடைய தம்பியாகிய லக்ஷ்மணனுடைய பலத்தினாலே உடம்பு நோவுபட்டு இருக்கிறது. ஆனால் யார் உனக்கு இந்த தீங்கை செய்தது என்று கரண் கேட்ட பொழுது, கரண் மெய்க்காவாளன், கரண் திரிசசு தூரனும் பாதுகாப்பாளர்கள், ராவணனால் தன் தங்கைக்கு பாதுகாவலாக நிறுத்தப்பட்டவர். அந்த கரண் கேட்ட கேள்விக்கு சூர்பனகை பதில் சொல்கிறார், அற்புதமான பதில். இருவர் மாணி தத்தாபதர் ஏந்திய வரிவில் வாழ்க்கையர் மல்மதன் மேனியர் தருமநீரர் தயரதன் காதலர் தருமநீரர் தயரதன் காதலர் செறிவில் தேரும் நெருதலை தேடுவார் இருவர் மானிடர் தாபதர் ஏந்திய வரிவில் வாழ்க்கையர் மல்மதன் மேனியர் தருமநீர தயரதன் காதலர் செறிவில் நேரும் நேருதலை தேடுவர். நாரணன் விளையாட்டெல்லாம் நாரத முனிவன் கூற ஆரணக் கவிதை செய்தான் அறிந்த வான்மீகி என்பார். நாரதம் பரிபக்த வால்மீகேர் முனிவும் வால்மீகி முனிவன் சொன்ன கதையையா இது? அவர் எப்படி சொல்லியிருக்கிறார்? இந்த இடத்திலே சூர்பனகை ராமனை பற்றி கரணத்திலே சொல்லக்கூடிய அழகை வால்மீகி எப்படி சொல்லுகிறார் தெரியுமா? தருணௌ ரூப சம்பன்னௌ சுகுமாரௌ மகாபலௌ தருணௌ ரூப சம்பன்னௌ சுகுமாரௌ மகாபலௌ புண்டரீக விசாலக்ஷீர கிருஷ்ணாஜினம்பரோ பலமூலாசனோ தந்தோ தாபசோ தர்மச்சாரினோ. வால்மீகி ராமாயணத்திலே எப்படி சொன்னார்களோ அது அப்படியே தமிழே தருகிறான் நம்முடைய கவி சக்கரவர்த்தி கம்பன். இருவர் மானிடல் தாபதல் ஏந்திய வரிவில் வாழ்க்கையை வண்ண வெஞ்சிலையே துணையாய் கொண்டு இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் கைவண்ணம் தாமரைவாய் கமலம் போலும் கண்ணினையும் வரவிழுந்தம் அடியுமந்தே அவ்வண்ண தவறினவை அறிந்தோம் தோழி அவரை நாம் தேவரின் விளங்கினோமே. இருவர் மானிடர் மனிதர்களாக இருந்தே இவ்வளவு அழகாக இருக்கிறாய் சொல்ற மானிடர் தாபதர் அருண் தவம் ஏற்றக்கூடியவர்கள் ஏந்திய வரிவில் வாழ்க்கையர் மன்மதேனியர் அந்த எம்பெருமானுடைய திருமேன் இருக்கிறதே அப்போதைக்கப்போது ஆறாத முதமே கைகளும் தாமரை கால்களும் தாமரை கண்களும் தாமரை கமல முகம் இங்குனை காண்பவர் எங்கிது போலன எங்கிட செய்வ குணாரண்யமே. அழகான ராமன் நிற்கிறான். தில்லை விலாகம் என்ற அற்புதமான பின்னாட்டிலே உள்ள ஒரு தளத்திலே எம்பெருமான் நிற்கிறான். ராமன் வடுவூரிலே நிற்கிறான், செட்டிபுண்ணியத்திலே நிற்கிறான், திருவஹீந்திபுரத்திலே நிற்கிறான், திருவேங்கடமலையிலே நிற்கிறான். ராமன் நின்ற கோலம் அழகு,
பல இடங்களிலே பத்ராஜலத்திலே நிற்கிறான். ஆனால் இந்த மதுராந்தகத்திலே நிற்கக்கூடிய ராமன் இருக்கிறானே, கரியவாகி புடவை பறந்து மிடிந்து செவ்வரி ஓடி நீண்டவர் பெரியவாய கண்களை விரித்து அகல நோக்கி வாருங்கள் வாருங்கள் என்று நீ வந்தனை எப்படி உள்ளனை என்பது போல ஒரு பாவனையே. மதுராந்தகத்திலே உள்ள ராமன் எப்படி இருக்கிறான் தெரியுமா? என்று நீ வந்தனை வரக்கூடிய அன்பர்களை தன் கண்ணாலே பார்த்து கேட்கிறான். அவன் கேட்பது போல இருக்கிறது. என்று நீ வந்தனை எப்படி உள்ளனை என்று நீ வந்தனை எப்படி உள்ளனை என்பது போல ஒரு பாவனையே. எங்கள் மனத்திடை வந்து புகுந்தனை என்று முழாய் வகுடாரண்யமே. இப்படி அச்சாவதாரத்திலேயே நம்மை மயக்குகிறான் என்ற அந்த இளம் விதவையாகிய சூர்பனகைக்கு ஆரண்யத்திலே வெய்யோனுடைய கண்மேனியின் விரிசோதியின் மறைய மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழிகால உடையான் என்று கம்பனே வயிறு பிடிக்கிறானே, அப்படிப்பட்ட ராமனை தன் மனதிலே இருத்தி கொண்டு உடம்பு எரிந்த பொழுதும் உள்ளம் எரியாமல் கரணத்திலே சொல்லுகிறாள். மீண்டும் சொல்லுகிறார், அவர்கள் அதர்மம் செய்பவர்கள் அல்ல. தரும நீரன் ராமோ விக்கிரகவான் தர்மகா தரும நீரன் காதலல் செறிவில் நேரும் அவர்கள் பயப்படுபவர்கள் அல்ல. அரக்கர்களை தேடிக்கொண்டு வருகிறார்கள். மேலும் சொல்லுகிறார், ஒன்றும் நோக்கலல் உன் வலி ஒன்றும் நோக்கலல் உன் வலி உன்னுடைய வலிமையை பற்றி கவலையே படமாட்டார்கள். மலையே வந்தாலும் அச்சமில்லை அச்சமில்லை, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் என்று சொன்னது போல உச்சமுடையவர்கள் ஒன்றும் நோக்கலர் உண்மலி ஓங்கரன் நின்று நோக்கியிருக்கும் நினைப்பினார். பேசுவது சூர்பனகையா கம்பனா? நமக்கு சந்தேகம் வருகிறது. யார் உன்னை அடித்தது சொல்லும் பொழுது அவன் அறவாளன், அவன் தர்ம நெறி அறிந்தவன், ஓங்கு அறன் நின்று நோக்கி நிறுத்தும் நினைப்பினா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவம் உதயுகே வென்றி வேக்கை நிறுதலை வேதர கொண்டு நீக்கும் என்று உணர்வு கொள்கையால். அது மட்டுமல்ல, பக்கத்திலே ஒரு பெண் இருந்தால் நான் பார்த்தேன், சூர்பனகை கரணத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறாள் தன்னை அடித்தது யாரென்று. மண்ணில் நோக்க அருவானில் மத்தினில் எண்ணில் நோக்குறின் யாவரும் பெண்ணில் நோக்குடையாளு பேரை பியூட்டி என்பான் ஒரு கவிஞன். ரஸ்டிக் பியூட்டி என்றால் நாட்டுப்புற அழகி. அது மாதிரி இங்கே ஒரு பேதை போல ஒரு அழகியை நான் பார்க்கிறேன். அவளுக்கு நிகராக பூலோகத்திலோ விண்ணிலோகத்திலோ கிடையாது. மண்ணில் நோக்க அருவானினில் மற்றினில் எண்ணில் நோக்குறின் யாவரும் நேர்கிறா பெண்ணின் நோக்குடையால் ஒரு பேதை என் கண்ணின் நோக்கி உரைப்ப அருண் காட்சியாள். அப்படிப்பட்ட பெண் அவள். அவளை நான் இலங்கைக்கு தூக்கி போக நினைத்தேன். கண்டு நோக்க அரும் காரிகையால் தனியை கொண்டு போனவள் இலங்கையல் நோக்கு என கண்டு நோக்க அரும் காரிகையால் தனியை கொண்டு போவன் சிலங்கையர் கோக்கு என விண்டு மேல் எழுந்தேனை வெகுண்டு அவர் துண்டமாக்கினர் மூக்கு எனச் சொல்லினாள். அழகான பெண் இருந்தால் அவளை ராவணனுக்கு உடமையாக்க வேண்டும் என்று எண்ணி நான் கவர்ந்த பொழுது லக்குவன் என்னுடைய மூக்கை அறுத்துவிட்டான். இப்படி சொன்ன உடனே கரன் எழுந்து
கேட்டனம் உரை கண்டனன் கண்ணினால் போட்ட முங்கின் தொலையுரு மூக்கினை காட்டனா எழுந்தான் எதிர்கண்டவர் நாட்டம் தீய உலகை நடுக்குவர். இப்பொழுதே போகலாமா? அவர்கள் எங்கிருக்கிறார் என்று காட்டில் காட்டனா எழுந்தான் எழுந்து நின்று உலகு ஏழும் எரிந்து ஊக எழுந்து நின்று உலகு ஏழும் எரிந்துக பொழுந்த கோபக்கனல் ஊக பொங்குவார் கழிந்து போயினர் மானிடர் என்னென்றால் அழிந்ததோ இவ்வரும் பழி என்னுவார். ஒரு மனிதரே இப்படி செய்து விட்டார்களா? இது பழி அல்லவா? கிளம்பு கிளம்பு, அவளை காட்டு, அழித்து விடுகிறேன் அழித்து விடுகிறேன். ஆத்திரத்தோடு கரண் போருக்கு கிளம்புகிறான். கரணை தடுத்து 14 வீரர்கள் கிளம்புகிறார்கள். பின்னாலே இவருடைய போர் செய்தியை விரிவாக பார்க்க இருக்கிறோம். கரதூடன வதத்தை அடுத்து நாம் பார்க்க இருக்கிறோம். இன்று நாம் இப்போது பார்த்தது காமவல்லியின் காமம். எனவே இந்த காமவல்லி சூர்பனகை எவ்வளவு ஆழமான காதலை ராமனிடத்தில் என்ன தெரிகிறது? எம்பெருமான் எல்லோருக்கும் இனியவனாக இருக்கிறார், எல்லோர் மனதிலும் அமர்ந்து கொண்டு விடுகிறார். அப்படிப்பட்ட அருமையான ராமதிரான். எனவேதான் இந்த காவிய நாயகனாகிய ராமனை கவி சக்கரவர்த்தியாகிய கம்பன் தன்னை மறந்து அமைத்துக் கொண்டு அந்த ராம சரித்திரத்தை நமக்கு அளித்திருக்கிறான். பாரத நாட்டுக்கு கிடைத்த பண்பாட்டு பொக்கிஷம், கலை சுரங்கம், காமதேனு கற்பக விருட்சம், இலக்கிய சுரங்கம் நம்முடைய ராமாயணம் என்று சொல்லி தொடர்ந்து அனுபவிக்க இருக்கிறோம். ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சில் காமம் அழிந்துமோ புகழ்ந்திடுமோ தினமர் பொய்கையில் தினம் தொழிலிட செல்கிறும் செல்மையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொழ வண்டினமாய் சொல்லிமங்கலாதனவரீமன் லக்ஷ்மி வல்லவ சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகணசே பூயாத் நித்ய ஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.